எல்லோருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்க்க போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பலவித உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் தான். தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை சாப்பிட்றதுக்கு பலராலும் நம்ம அறிவுறுத்தப்படுறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது. இது சாப்பிடுவதன் மூலம் ரத்தம் சுத்தமாவதோடு இரத்த அணுக்களோட அளவு அதிகரித்து இரத்த சொகை நீங்கும், இதய தசைகள் வலிமையடையும், இதய நோய்கள் வருவது தடுக்கப்படும். கண் பிரச்சனை இருக்கிறவங்க தினமும் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்களில் ஏற்படும் எரிச்சல், கண்களில் இருந்து நீர் வடிதல், கண்கள் சிவப்பாதல் போன்றவை குணமாகும். பசியின்மையால் அவதிப்படுறவங்க தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை தினமும் சாப்பிட்டு வருவதன் மூலம் நிவாரணம் கிடைக்கும். அடிக்கடி ஜலதோஷம், தொண்டை புண்ணால் கஷ்டப்படுறவங்க தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை சாப்பிடணும். அதன் மூலம் உடலில் சேர்ந்த சளி அனைத்தும் வெளியேறுவதோடு தொண்டை புண்ணும் குணமாகும். தேனில் நெல்லிக்காயை ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சிறுநீர் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் வருவதும் தடுக்கப்படும். அப்பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல நிவாரணம் கிடைக்கும். தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை தினமும் காலையில் சாப்பிடுவதன் மூலம் முகப்பொழிவு அதிகரிக்கும், சருமம் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். முடிக்கொட்டும் பிரச்சனை இருக்கிறவங்க தேன் நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அதில் உள்ள மருத்துவ குணங்களால் முடிக்கொட்டுவது தடுக்கப்படும். ரோமக்கால்கள் வலுவடைந்து முடியின் வளர்ச்சி அதிகமாகும். நிறைய பேர் நினைக்கலாம் பச்சை நெல்லிக்காயை சாப்பிட்றனால தானே நமக்கு சத்து அதிகரிக்கும் அப்படின்னு நினைக்கலாம். பச்சை நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய பேரால் முடியாது. தேன் நெல்லிக்காயை சாப்பிட்டிங்கனாக்கா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், தேனில் உள்ள மருத்துவ குணங்களும் நமக்கு கிடைக்கும். பலவித உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு ஒரு சுவையான தீர்வுன்னு பார்த்திங்கன்னா தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய் தான். ஆனால் இந்த தேனில் ஊற வச்ச நெல்லிக்காயை வந்து நிறைய பேருக்கு சரியாக செய்ய தெரியாது. டைரெக்டாக தேனில் ஊற வச்சுருவாங்க. ஊற வைப்பதனால தேனும் கெட்டு போயிடும், நெல்லிக்காயும் கெட்டு போயிடும். அப்படி இல்லாமல் இந்த தேன் நெல்லிக்காயை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு அடுத்ததாக போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.